வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ பொதுத் தேர்வில் பொதுத்தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள 8500+833 பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜ். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். போட்டித் தேர்வுகளுக்காக படித்துக் கொண்டிருக்கும் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அஃபிஷியல் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து எந்த ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்து இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டும் ப்ரைவேட் கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா வில் பி டு அப்ளை. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து 12/4/2021 26/2021 பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டூட்டுக்கு வந்து 5/5/2021. ஓகேங்களா, அதுக்குள்ளே ரிசீட் பண்ணலாம், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு ஜூனியர் கிரேட் டைப் ரைட்டிங் அல்லது சீனியர் இங்கிலீஷ் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அல்லது வந்து பாஸ் ஹையர் கிரேடில் டைப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஏதாவது முடிச்சிருந்தாலே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹவர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 120 ஹவர்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மேபி ஆல்சோ அப்ரூவல் ஃபார் த எக்ஸாமினேஷன். நீங்கள் ப்ரைவேட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 120 ஹவர்ஸ் அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வாங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஓகேங்களா ஆல் கேண்டிடேட் இன்ஸ்டியூஷன் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் ஆகட்டும் எல்லாம் மினிமம் ரெக்கார்ட் நோட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக் கிளாஸ் அட்டன் பை தெம் பட் சிலபஸ் சப்மிட் பண்ண. ஓகேங்களா, சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நீங்கள் ரெக்கார்ட் நோட் வந்து சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இதெல்லாமே என்ன பார்த்துருக்கீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து 30, சாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் 30, எக்ஸாமிஷன் ஃபீஸ் 500, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 550 ரூபா இல்லை 600 ரூபா கிட்ட நீங்கள் வாங்குவாங்க. ஓகே, அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வச்சு அனுப்புகிறோம். ஓகேங்களா, என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அனுப்புகிறோம் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், நமக்கு அந்த முழு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 26/4/2021 5ஆம் தேதிக்குள்ளே சென்ட் 5/5/2021 சென்ட் பண்ணணும். அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட் வந்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு 10th மார்க் லிஸ்ட்டு 12th மார்க் லிஸ்ட்டு இல்லை டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிட்ட அதாவது டைப் ரைட்டிங் ஜூனியர் இல்லை சீனியர் எதுவும் முடிச்சு நம்ம மட்டும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து, சாரி இப்போது ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஆதார் ப்ரூஃபு அல்லது ஓட்டர் ப்ரூஃப் ஏதாவது அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் லேட்டாக கரெக்டாக வந்து ஃபில் பண்ணலாம், உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அந்த டைமுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே, அந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு ஷேர் பண்ணி.